தர்மபுர அதின மடாதிபதி பட்டினி பிரவேசம் செய்வது தொடர்பாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்ற காரணத்தினால மயிலாடுதுறை வருவாய் கோட்டாட்சியர் பாலாஜி வந்து அதுக்கு தடை விதிச்சு உத்தரவு பிறப்பித்திருந்தாங்க. இது தொடர்பாக பார்த்தீங்கன்னா பல்வேறு எதிர்ப்புகள் வந்து தொடர்ந்து எல்லாரும் தெரிவிச்சிருந்தாங்க. தொடர்ந்து திக திராவிட கழகம் சார்பில் அளிக்கப்பட்ட மனு ஒன்றின் காரணமாக இந்த தடை விதிக்கப்பட்டதாக வந்து வருவாய் கோட்டாட்சியர் மூலமா தெரிவிக்கப்பட்டது. மேலும் இது தொடர்பாக பல்வேறு தலைவர்களும் மற்றும் பல்வேறு இயக்கங்களை சேர்ந்தவங்களும் தொடர்ந்து இந்த பட்டின பிரவேச நிகழ்ச்சி வந்து நடத்தணும்னு சொல்லிட்டு பல்வேறு விதமான போராட்டங்களும் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம மாவட்ட நிர்வாகத்திடம் இந்த பட்டின பிரவேச நிகழ்ச்சி வருகின்ற மே 22 வந்து நடக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் மனு கொடுத்திருந்தாங்க. இந்த பட்டின பிரவேச நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா மனிதன் வந்து சுமக்க கூடாதுங்கிற ஒரு சட்ட ரீதியில வந்து தடை பண்ணியிருந்தாங்க. ஆனா இது அங்க உள்ள பகுதி மக்கள் தெரிவிக்கும் போது தங்கள் குருவுக்கு சிஷ்யர்கள் செய்யக்கூடிய ஒரு இதாதான் வந்து அந்த தர்மபுராஜ பொதுமக்கள் தெரிவிச்சிருந்தாங்க. தொடர்ந்து பாத்தீங்கன்னா அந்த பகுதி மக்கள்கிட்டேந்தும் பலதரப்பு விவாதங்கள் ஏற்பட்டன, இல்லை பல்வேறு எதிர்ப்புகள் வந்து இருந்துச்சு. இதனை அடுத்து தர்மபுர ஆதீன நிர்வாகம் சார்பாக வந்து பட்டினம் வேண்டும்ட்டு மனு அளிக்கப்பட்டிருந்தது. இதனிடையில் பாத்தீங்கன்னா நேற்று பல்வேறு ஆதீனங்கள் ஒன்றிணைந்து இந்த பட்டின பிரவேசம் அனுமதி தரணும்னு சொல்லிட்டு முதலமைச்சர் முக ஸ்டாலினை வந்து நேரில் வந்து சந்திச்சு வேண்டுகோள் விடுத்திருந்தாங்க. இந்த நிலையில இன்னைக்கு குற்றாலம் உத்வேகீஸ்வரர் ஆலய மகா கும்பாபிஷேகம் காலையில் நடைபெற்று முடிஞ்ச உடனே திருவாவடுதுறை ஆதீனம், தர்மி ஆதீனம் மற்றும் செங்கோல் ஆதீனம் உள்ளிட்ட தொண்டை மண்டல ஆதீனங்கள் உள்ளிட்ட ஆதீனங்கள் எல்லாம் கூட்டா சேர்ந்து செய்தியாளர்களோட சந்திச்சாங்க. அப்போது தர்மபுர ஆதீனம் தெரிவிக்க போது பாத்தீங்கன்னா நேற்று வந்து முதலமைச்சரோட ஏற்பட்ட சந்திப்புல சுமூக முடிவு எட்டப்பட்டதாகவும், அதாவது முதலமைச்சர் வந்து வாய்மொழியா வந்து தடை உத்தரவு நீக்கி உள்ளதாகவும் பட்டின பிரவேசத்துக்கு அனுமதி அளித்து உள்ளதாகவும் வந்து தர்மபுர ஆதீன மடாதிபதி வந்து இன்னைக்கு காலையில செய்தியாளர் சந்திப்புல தெரிவிச்சிருந்தாங்க. இதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அதிகாரபூர்வமான அறிவிப்பு வந்து தற்போது வந்து வருவாய் கோட்டாட்சியரிடம் இருந்து வெளியாயிருக்கு. அந்த இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா தொடர்ந்து வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து எந்தவித தடையும் இல்லாம பட்டின பிரவேச நிகழ்ச்சி வந்து நடைபெறுவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக வந்து வருவாய் கோட்டாட்சியர் தெரிவிச்சிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஆதீன நிர்வாகத்திடமும் சரி, இப்ப தர்மபுர மக்களிடமும் சரி, இது பல்வேறு தரப்பு மக்களும் இந்த தடையை நீக்கினா வந்து கண்டிப்பா ஒரு வரவேற்கத்தக்கதா உள்ளதாக சொல்றாங்க.